ஹலோ கைஸ் வெல்கம் டு அனிமீஸ் நம்ம நரட்டோ சீரிஸில் ஸ்ட்ராங்காஸ்டான டோஜஸும் நிறையா இருக்கு அதில் முக்கியமான ஒரு டோஸஸ் அப்படின்னா அதுதான் ரினேகன் அதோட எபிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அண்ட் அதுக்கு ஈக்குவலான ஒரு டோஸஸ் தான் டென் செகன் அப்படின்னு நிறைய பேர்த்தால் சொல்லப்பட்டது அந்த டோஸு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க அண்ட் இந்த வீடியோ வந்து மூணு பக்கத்தையும் பிரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு இந்த டென் செகனோட பேசிக்காக ஜென்ரல் ஸ்டோரியை சொல்லுவேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த டென் செகனை பற்றின ஒரு தியரி அண்ட் மூணாதான் அந்த டென்

அதே மாதிரி ஹமுராக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல ஒண்ணுதான் யூகா கல்யாணம் வருது அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஒச்சுசுக்கி கிளானா இருக்காங்க இந்த ஒச்சுசுக்கி கல்யாணம் வந்து பிரான்ச் ஃபேமிலி ஹியூக கிளான் வந்து மெயின் ஃபேமிலி இப்ப எப்படி ஹாகுரா மாதிரி பண்றாரு அதே மாதிரி ஹமுராவும் டென் செகண்ட் ஆக்டிவேட் பண்றாரு அண்ட் அமுரா வந்து சாகார் இல்ல அவரோட டென் செகண்ட் இருக்குல்ல அது வந்து டென் செகண்ட் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்றாரு பார்த்த அவங்களோட டெசன வந்து நம்ம ஹமுரா மாதிரியே அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையோட கண்ணை வந்து பிறக்கிறப்பே புடுங்கி அந்த டென்சன் செகண்ட் எனர்ஜி வசதி வந்து ஸ்டோர் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம ஹமுராக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்த விதமா லேட்டரா இந்த பிரான்ச் ஃபேமிலி இருக்குல்ல அதாவது இந்த ஒற்றுசகி இருக்காங்களா அவங்க வந்து ஹியூகா கிளியன் அதாவது மெயின் ஃபேமிலி அவங்க வந்து இந்த டென்சன் செகண்ட் எனர்ஜி வசைல வச்சு சண்டை போடுறாங்க அது வந்து ஆக்சுவலி எதுக்காக சண்டை போடுறாங்கட்டு அந்த மூவில வந்து சொல்லல ஒருவேளை எனக்கு தெரியல என்னவோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி அந்த மக்களோட கண்ணை வந்து அவங்க பிறக்கிறப்ப புடுங்குறதுனால அவங்க வந்து சுத்தி இருக்க வேர்ல்ட பார்க்க முடியாது சோ அதனால அவங்க வந்து சென்ஸ் பண்ண கற்றுக்குறாங்க கிட்டத்தட்ட நம்ம டொனேரி வந்து மூணுல இருந்துகிட்டு இடத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு சென்ஸ் பண்ணுவோம் இந்த டொனேரி இருக்கான் பாத்தீங்களா இவன் தான் வந்து அந்த ஒச்சுசுக்கி கிளானோட கடைசி ஒரு சர்வைவர் இவனோட தாட் என்ன அப்படின்னா இந்த ஹாகுரமா இருக்காருல்ல அவர் வந்து நின்சு வந்து எல்லாத்துக்கும் பறை போட்டு அண்ட் அதை வச்சு இந்த மக்கள் எல்லாம் வந்து நல்லா வாழாம சண்டை போட்டு தெரியவானுங்க ஸோ ஹாகுரமா உருவாக்குனா இந்த வேர்ல்டை வந்து ஹமுரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு நினைப்பாரு அதுக்காக தான் அந்த டென்ஷன் எனர்ஜி வெசல் வந்து உருவாக்கி லேட்டரா அந்த மக்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு ஆனா டொனேரி வந்து கொள்கையை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மனுஷ பசங்க வந்து லூசு மாதிரி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சோ நான் வந்து அவங்களோட பூமியை வந்து அழிச்சிட்டு நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பிளான்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு

டொனேரிக்கு வந்து ஹினாட்டா வந்து தெரியும் சோ நம்ம டொனேரி வந்து ஹனாபி இல்லையா அவளோட கண்ணை எடுத்து அவன் பாடில வச்சதுக்கு அப்புறம் அமுராட ரெண்டு சாக்கரா செப்பரேட் ஆச்சு பாத்தீங்களா அது ரெண்டுமே ஒன்னாகுது சோ அதனால ஹனாபியோட பேக்குகன் வந்து டென்செகனா மாறுது சோ இதுல வந்து என்ன புரியுது அப்படின்னா ஒரு ஹியூகா கண்ணனோட பேக் வந்து ஒரு ஒற்ற மெம்பரோட பாடியில் வைக்கிறப்போ அது வந்து டென் செகண்டா மாறுது அப்படின்னு புரியுது சோ முன்ன சொன்ன மாதிரி தான் டொனேரை வந்து இந்த டென் செகண்ட் ஆக்டிவ் பண்றாங்கல அவன் எதுக்கு பண்றான் அப்படின்னா இந்த பூமியை அழிச்சிட்டு புதுசா ஒரு பூமியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான் அவன் வந்து இந்த பூமியை எப்படி அடிக்கலாம்னு பிளான் பண்றான் அப்படின்னா மூனை வந்து எர்த்து மேல வந்து மோத வச்சு அழிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றான் அண்ட் இது எல்லாமே நம்ம டொனேரோட டென் செகண்ட் பவர் மூலமா தான் அவன் பண்ண போறான் அப்படின்னா அந்த டென் செகனோட பவர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ஓகே இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா டென் செகண்ட் பத்தினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தீரி நம்ம எல்லாருக்குமே சேஜ் மூடு அப்படின்னா என்னன்னு தெரியும் இந்த சேஜ் மூடு என்ன பண்ணும் ஒருத்தவட நார்மல் சாக்கரா கூட நேச்சர் எனர்ஜி கம்பைன் பண்றப்போ இந்த சேஜ் சாக்கரா ப்ரொடியூஸ் ஆகும் அதை யூஸ் பண்ணி சேஜ் மூடுக்கு போவாங்க அப்படி போகிறப்போ அவங்க என்ன ஸ்டேஜ் மோட் யூஸ் பண்றாங்களோ அதை ரெசம்பிள் பண்ற மாதிரி அவங்க கண்ணு வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய டோடு ஸ்டேஜ் மோட் யூஸ் பண்ணுவான் சோ அவங்க கண்ணு பாத்தீங்கன்னா டோடு மாதிரி மாறி இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் மோட் யூஸ் பண்றப்பையும் அந்த ஸ்டேஜ் மோட ரெசம்பிள் பண்ற மாதிரி அவங்க கண்ணுல அந்த ஸ்டேஜ் மோடுக்கான ஒரு மார்க்கிங் இருக்கும் சோ இப்போ நீங்க கேட்கலாம் ஸ்டேஜ் மோடுக்கும் டென் செகண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டேஜ் மோடு யூஸ் பண்றப்போ சுத்தி இருக்க என்வரன்மெண்ட் வந்து சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறப்போ டொனேரி இருக்கான்ல அவன் பிறக்கிறப்ப அவன் கண்ணை வந்து நோண்டி அந்த டென் செகண்ட் எனர்ஜி செல்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க சோ நம்ம வந்து சுத்தி இருக்க வேர்ல்ட வந்து சென்ஸ் பண்ண கத்துக்கிறான் சென்சிங்ல வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு நார்மல் சென்சரி இன்னொன்னு வந்து சேஜ் மோட் சென்சரி நார்மல் சென்சரி எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஒரு ஹியூமனோட சாக்கராவை சென்ஸ் பண்றது மூலயமா அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட பெர்சனாலிட்டி என்ன அப்படின்ட்டு சென்ஸ் பண்ண முடியும் நேச்சர் சென்சரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சுத்தி இருக்க ஒரு ஆப்டக்கல்ல கூட அவங்களால சென்ஸ் பண்ண முடியும் சோ அப்படிதான் டோனேரி வந்து மூணுல இருந்துகிட்டே இடத்துல நடக்குது அப்படின்னு சென்ஸ் பண்றான் அப்படின்னா அது ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா டோனேரி வந்து ஆக்சுவலி சேஜ் மோடு தான் லேர்ன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஆசிரமா இருக்கார்ல அவர் வந்து என்ன சேஜ் மோடு யூஸ் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது அண்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசிரமாவோட உட் ஸ்டைல் தான் அவரோட சேஜ் மோடுக்கு காரணம் அண்ட் ஆசிரமாவோட சேஜ் மோடு வந்து ஒரு இலங்கை கிட்ட இருந்து கத்துக்கிறது கிடையாது அவரே ஓனா கத்துக்கிட்டது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி இந்த நிலால இருக்காங்களா சுக்கி அவங்க எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா சேஜ் மோடு வந்து இருக்குது மேபி அவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு சேஜ் மோடு யூஸ் பண்ணா அந்த சேஜ் மூட ரெசம்பிள் பண்ற மாதிரி அவங்க கண் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாமா பட் இந்த ஒச்சசக்கி இருக்காங்களா நிலால இருக்காங்களா சுக்கி அவங்களுக்கு கண்ணே கிடையாது அப்படி இருக்கப்போ என்ன சேஜ் மோடு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நம்ம வந்து அனாபியோட ஐஸ் எடுத்து வச்சுக்கிறோம் அப்ப என்ன ஆகுது டென் செகண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சோ நம்ம துணையரையோட சேஜ் முடி ரசம்பிள் பண்ற மாதிரி தான் அந்த பிளாக்கு கன் டென் செகண்டா மாறி இருக்கு அதாவது நரட்ட வந்து டோடு சேஜ் முடிக்கு போவான்ல அப்போ வந்து அவன் கண் வந்து டோடு மாதிரி மாறும்ல சோ நம்ம துணையரையோட சேஜ் முடி ரசம்பிள் பண்றதுக்கு தான் அந்த பிளாக்கு கன் வந்து டென் செகண்ட் மாதிரி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த தியரி வந்து நிறைய பேத்தால் நம்பப்படுது ஏன் அப்படின்னா போர்த் கிரேட் நிஞ்சாவார்ல ஒபிட்டோ மாதரா அண்ட் நருடோ மூணு பேருமே ட்ரூத் சேக்கிங் ஆர்வ வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ட்ரூத் சேக்கிங் ஆர்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்ட சிக்ஸ் பேக் செஞ்சிச்சு இருக்கணும் ஸோ மாதரா அண்ட் ஒப்டோ வந்து டென் டே செஞ்சிருக்கையானது அப்புறம் ட்ரூத் சேக்கிங் ஆர்வ வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு டைமும் ட்ரூத் சேக்கிங் ஆர்வ சொல்லும் போது வாய் கொள்ளாருது ஸோ அதனால வந்து டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம டோனேரி வந்து டென்சேகனை வச்சு செகண்ட் சாக்கரா மோடுக்கு போகிறப்போ சிக்ஸ் பேக் செஞ்சு சாக்கரா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதனால அவனுக்கு சாக்கர எப்படி வரும் அப்படின்னா சிக்ஸ் பேத் சாக்கரா பிளஸ் நேச்சர் எனர்ஜி ரெண்டு சேரப்போ சிக்ஸ் பேத் செஞ்சு சாக்கரா ப்ரொடியூஸ் ஆகும் சோ ஹமரோட ரெண்டு பசங்க தான் ஹியூகா அண்ட் ஒற்றுசுக்கி ஓகேவா சோ அப்படி இருக்கப்போ நம்ம டொனேரி வந்து ஒச்சு சுக்கி அண்ட் ஹனாபியோட ஐஸ் வந்து யூகா சோ இந்த ரெண்டு சாக்கரம் மெரிஜாக்குறப்போ நம்ம ஹமுராவோட சிக்ஸ் பேக் சாக்கரா ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் நம்ம டொனேரி வந்து சேஜ் மூடி தானே யூஸ் பண்றான் அதை வச்சு தானே வேர்ல்ட வந்து சென்ஸ் பண்றான் சோ சிக்ஸ் பேக் சாக்கரா கூட அவனோட சேஜ் மூட மெரிஜ் பண்றப்போ இந்த சிக்ஸ் பேக் செஞ்சு சாக்கரா ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் அது மூலமா தான் டிஎஸ் அவன் யூஸ் பண்றான் அப்படின்னு இந்த தியரி வந்து சொல்றாங்க சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டொனேரியோட சேஜ் மூட ரெசம்பிள் பண்றதுக்கு பண்றதுக்கு தான் அவனோட பியாக்குகன் டென்சேகன் மாதிரி மாறி இருக்கு லைக் நம்ம நருட்டோட டோர் சேஜ் மூணு மாதிரி ஒவ்வொரு டைம் இதை ரிப்பீட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த தீர்வு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஆகுராமோட சக்ராவை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்திரா அண்ட் ஆஷிரா இவங்க ரெண்டு பேர்த்தோட ரீஇன்கார்னேஷனால மட்டும் தான் முடியும் பட் ஹமுராவோட ரீஇன்காரினேஷன் வந்து அனாபி கிடையாது அண்ட் டொனரையும் கிடையாது அப்படி இருக்கப்போ இவங்க ரெண்டு பேத்தோட சக்கரவும் மெரிஞ்சானா எப்படி ஹமுராவோட சிக்ஸ் பேக் சக்கரா வரும்னு எனக்கு தெரியல அண்ட் மேபி ஹமுராவோட எனக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த தீரி வந்து எப்படி உங்களால் உங்களால் நம்புகிற மாதிரி இருக்கா இல்லை நம்பாத மாதிரி இருக்கா அண்டு உங்களுக்கு என்ன தோணுது டென் செகனை பற்றி அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இப்ப நம்ம மூணாவது பகுதிக்கு போயிடலாம் மூணாவது பகுதியில் டென்செகனோட பவர் அண்ட் பில்ட்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த டென்செகன் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்களால டென் செகண்ட் சாக்கரா மோடுக்கு போக முடியும் இந்த டென் செகண்ட் சாக்கரா மோடு வந்து அந்த யூஸருக்கு ஸ்பீடு பவர் ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி அண்ட் ரெஃப்ளெக்ஸஸ் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம இன் அண்ட் யாங் ரிலீஸையும் அவங்களால யூஸ் பண்ண முடியும் அண்ட் ட்ரூத் ஸ்கிங் ஆர்ப்பையும் லிட்டரலி யூஸ் பண்ண முடியும் அண்ட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா டென் செகண்ட்ஸ் ஆகரமில் அன்லிமிட்டட் ட்ரூசிங் ஆர்பை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது டோனரி வந்து கிட்ட இருக்க அந்த நைன் ட்ரூசிங் ஆர்பை செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பான் அதாவது சின்ன சின்ன ட்ரூசிங் ஆல்பா அதை மாற்றி அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீனேகான் மாதிரி புஷ் அண்ட் புல்ல வந்து டென் செகனால யூஸ் பண்ண முடியும் அண்ட் இந்த டென் செகனை வச்சு பெரிய சைஸ் கோலம் வந்து அவனால் மேனப்பிளேட் பண்ண முடியும் அண்ட் இந்த கோலம் வந்து நம்ம குராமாக்கே ஈக்குவலான ஃபைட் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் நம்ம குராமா வந்து ஒவ்வொரு டைமும் அதை கை காலை பிச்சு போடுறப்போ அது மறுபடியும் மறுபடியும் ஹீல் ஆகிட்டே இருக்கும் டோனேரி வந்து அந்த கோலமுக்கு சாக்கரை கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது மறுபடியும் மறுபடியும் ஹீல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணையே இரத்து மேலே இடிக்கிற அளவு அளவுக்கு டென்சகனால கிராவிட்டி புஷ்ட வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த டென்சகனோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க அண்ட் நம்ம டுனரி வந்து டூத் சிக்கிங் ஆர்ப வச்சு ரெண்டு விதமான எபிலிட்டி யூஸ் பண்ணுவான் ஒன்னு கோல்டன் வீல் ரீஇன்கார்னேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் சில்வர் வீல் ரீஇன்கார்னேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இது வந்து சொல்றதுக்கே ரொம்ப பெருசா இருக்கு ஸோ அதனால வந்து நான் ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன் நம்ம டுனரி இந்த ஒன்னாவது எபிலிட்டி இருக்குல்ல அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவன் டென் செகண்ட் சாக்கிரமோல இருக்கிறப்போ அவனோட சாக்கராவை ஒரு ட்ரூ சிக் ஆர்பு மேல கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்வாடு மாதிரி யூஸ் பண்ணுவான் ஸோ இந்த ஸ்வாடு வந்து கிட்டத்தட்ட மூணே வந்து வெட்டி இருக்கும் அண்ட் செகண்டாருக்கு பாத்தீங்களா அந்த அபிலிட்டியும் இதே மாதிரி தான் வந்து டென் சேகண்ட் சாக்கராமில் இருக்கப்போ ஒரு ட்ரூ சிக்கிங் ஆர்பில அவனோட சாக்கரை கம்ப்ரஸ் பண்ணுவான் அப்படி கம்ப்ரஸ் பண்றது மூலியமா ஒரு சில்வரி டைஃபோனை வந்து அவனால் உருவாக்க முடியும் இந்த டெக்னிக் வந்து நம்ம நருட்டோட பிளானடரி ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல அது கூட வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த மாதிரி நருட்டோவும் துணரியும் இந்த ரெண்டு டெக்னிக்கை வச்சு மோதுறப்போ அந்த மூணோட எக்ஸ்டீரியர் இருக்குல்ல அது வந்து அப்படியே நொறுங்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம டொனாரி வந்து இந்த ட்ரூத் செக்கிங் ஆரம்ப அவன் வில்லுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திப்பான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹினாட்டாவை வந்து அடைக்கிறதுக்காக அந்த ஒரு ட்ரூத் செக்கிங் ஆரம்ப வந்து கூண்டு மாதிரி மாத்தி அடைச்சிருப்பான் அண்ட் நருட்டோ கிட்ட இருந்து டிஃபன்ஸ் பண்றதுக்காக அந்த ட்ரூத் செக்கிங் ஆரம்ப வந்து ஒரு அம்பிரலா மாதிரி மாத்தி அதுல இருந்து தப்பிச்சிருப்பான் கிட்டத்தட்ட வந்து நம்ம டொனாரி வந்து இந்த டென் செகண்ட் சாக்கிரமோட ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கான் அண்ட் அப்படி இருந்துமே நருட்டோட சிக்ஸ் பேஸ் சேஜ் முடிக்கி ஈக்குவலாக வந்து இந்த டென் செகண்ட் சாக்கிரமோடு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம டுனேரி வந்து இந்த டென் செகண்ட் சாக்கிரமோட லேர்ன் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான் அப்படின்னா இந்த நருட்டோட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கேதர் பண்ண வரைக்கும் டென் செகனை பற்றி தான் டீடெயில்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு எதாவது டீடெயில்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அண்ட் அச்சிர் காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி காய்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ じゃーな。